Ram Krishna Hare. நமஸ்காரம். என் பேர் சங்கீதா நாராயணன். நான் 10வது படிச்சுருக்கேன். நான் கடந்த 4 வருஷமாக என்னோடய குருவான திருமதி ஜி ஆனந்தி மேம் கிட்ட வீணை கற்றுருக்கேன். இந்த சுபமான நவராத்திரி திருநாளில் எனக்கும் ஒரு வீணை கச்சேரி வாசிக்க வாய்ப்பு தந்த சுபம் ஃபைன் ஆர்ட்ஸுக்கும் திரு மாயாவர்த்தன் ரமேஷ் ராவ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வாசிக்க போகிற வீணை கச்சேரியோட தலைப்பு நவ சௌந்தரியம். அதாவது அம்பாளோட சௌந்தரியம் அழகை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் போகவே போகிறாரு. அம்பாளோட அழகு வந்து அளவிட முடியாத அப்படி ஒரு அழகு. ஆனால் அந்த அழகையும் இந்த அம்பாளோட கருணையும் வேண்டி நிறைய கம்போசர்ஸ் அம்பாளை பற்றி ரொம்ப அழகாக இயற்றியிருக்கா பாடல்கள். அப்படி 9 different கம்போசர்ஸோட பாடல்களை 9 ராகங்களில் 9 விதமான சௌந்தரியங்களுடைய இந்த பாடல்களை நான் இன்னைக்கு இந்த 9 நாள் திருநாளான நவராத்திரியில் நான் இந்த கச்சேரியில் வாசிக்க போகிறேன். இந்த சௌந்தரியங்கள் என்னென்னா அந்த பாட்டோட வரிகள்லேயோ இல்லை அந்த பாட்டோட ராகத்துலேயோ அந்த கம்போசர் அவள் என்ன சௌந்தரியம் பண்ணி அந்த பாட்டை படிச்சிருக்கா அப்படின்னு அதில் இருக்கிற பிரத்யேகமான சௌந்தரியத்தை நான் சொல்லிட்டு வாசிக்க போகிறேன். ஏன்னா இந்த சௌந்தரியங்களை தெரிஞ்சு நம்ம அந்த பாட்டுகளை ரசித்தா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கும். அதனால் நவ சௌந்தரியம். முதலாவதாக வர்ணம். மாதே மலையத்துஜ பாண்டிய சஞ்சாத்தே. மலையத்துஜ பாண்டியனின் மகளான அம்பாளை துதிக்கும் ஒரு பாடல். ராகம் கமாஸ் தாளம் ஆதி இயற்றியவர் திரு ஹரிகேஷ்ணலூர் முத்தைய பாகவதர். இந்த வர்ணத்தோட சௌந்தரியம் என்னன்னா இந்த வர்ணத்தோட முக்தாயஸ்வரம் இது ஒரு தாரு வர்ணமாக இருக்கிறதுனால அந்த வர்ணத்தோட முக்தாயஸ்வரத்தில் சாகித்யமும் ஜதியும் உள்ளது. அந்த சாகித்யத்திலும் ஜதிலையும் தா தா என்கின்ற ஸ்வரங்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால அதை தாத்தா தாத்தா என்று அழகாக பயன்படுத்தியிருக்கார். Thank you.
Thank you.
Thank you.
இயற்றியவர் திரு அண்ணமாச்சாரியார் அவர்கள். இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா இதோட வரிகள்ல வந்து அண்ணமாச்சாரியார் அழகா எதுகை நயத்தை பயன்படுத்தியிருக்கார். எப்படின்னா, பால ஜல நிதிலோனி மேலிமி தாமரலோனி நீலவர்ணு நுழமுப்பை ஏலேவு லோகம்னு இப்படி ரெண்டாவது எழுத்து பொருந்தி வந்து எதுகை நயம் வந்து அழகா பயன்படுத்தியிருக்கார். அதனால ஜெயலட்சுமி வரலட்சுமி லக்ஷ்மி பேர்.
Thank you.
பாலே பாலேந்து பூஷணி, ராகம் ரீதி கவுளை, தாளம் ஆதி இயற்றியவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். இந்த பாடலில் என்ன ஒரு பிரத்யேகமான சௌந்தர்யம் அப்படின்னா, இந்த பாடலோட சரணம் வந்து தியாகராஜ சுவாமிகளோட பிற கீர்த்தனைகளை விட ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னென்னா, இதில் வந்து அவர் நிறைய ரைமிங் வேர்ட்ஸ், அதாவது முடிவு வந்து ஒரே மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். ராமே பிரணதார்த்தி ஹராவி ராமே, தேவகாம நீல ராமே, தியாகராஜ பஜன சகாமே, துர்ஜனகன பீமே என்று இந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏய்பு நயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சரணத்தில் பண்ணியிருக்கார். அதனால பாலே பாலேந்து பூஷன். ராகம்
ஹேமாவதியில தாளம் ஆதி இயற்றியவர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். இந்த பாடல் திருநெல்வேலி கஷேத்திரத்தில் இருக்கிற காந்திய நதி அம்பாளை பத்தி பாடப்பட்டிருக்கிற ஒரு பாடல். அது எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா, இந்த பாடல்ல அந்த கஷேத்திரத்தோட பேர் வந்து சுத்த தாமிரபரணி தட்டஸ்திதாம், அதாவது தாமிரபரணி ஆற்றோட கரையில இருக்கிற தேவியே அப்படின்னு அம்பாளை வர்ணிச்சிருக்கார். இந்த பாட்டுல வந்து இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய சுவராட்சரங்கள் இருக்கு. அதாவது ஸ்வரமும் அந்த வார்த்தையும் ஒரே மாதிரி ஒன்றி போய் சூச்சித சுவராட்சரம், அதாவது வார்த்தைக்கும் அந்த ஸ்வரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் அது ஒரு ஸ்வராட்சரமா எல்லாராலும் ஏற்றுக்கப்பட்டிருக்கு. ரீ க ம பதங்கிற முதல் வரியிலேயே வந்து ஸ்ரீ காந்தி மதீன் அப்படின்னு ரீ க த எல்லாமே வந்து ஸ்வராட்சரத்துல கேக்குறது. இந்த மாதிரி இந்த பாடல்ல அப்படியே ஸ்வராட்சரமா நிறைஞ்சிருக்கு. அதனால இப்ப ஸ்ரீகாந்தி மதி சங்கர இவர் Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.